வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் டி நகரில் ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து பீரியட்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு டேப்லெட் கேட்டு வருவாங்க. நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காகவே வந்து என் ஃப்ரெண்டு இதை எடுத்திருந்தாங்க, அதனால் நானும் போட்டுட்டேன் டாக்டர். ஆனால் அது போட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு பீரியட்ஸ் சரியாகவே வரல, 3 மாதம் ஆச்சு பீரியட்ஸே சரியாக வரலன்னு எங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக் இந்த வீடியோ. ஏன்னா இது நம்மளே அறியாமல் நம்ம பாடியோட ஹார்மோன் மெட்டபாலிசமாக ஒரு ஹார்மோன் பேலன்ஸை நம்மளே வந்து அதை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட பாடி அமைப்பு, உங்களோட பீரியட்ஸ் ரெகுலாரிட்டி, உங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் உங்கள் டாக்டரை தவிர வேறு யாருக்கும் துல்லியமாக தெரியாது. ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் ப்ரெக்னன்சின்னு தெரியாமல் கூட பீரியட்ஸ் வரலை, பீரியட்ஸ் வராதுக்கான மாத்திர நான் ஃபார்மசியில் போய் என் ஹஸ்பண்ட் கேட்டு வாங்கிட்டு வந்தார், நான் போட்டுட்டேன், ஆனால் இப்போ பாருங்கள் டாக்டர் நான் அதை போட்டு 10 நாளால் பீரியட்ஸே வரலன்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இப்போ பீரியட்ஸ் வரதுக்காக மாத்திர போட்டோம், என் குழந்தை எப்படி இருக்கும், என் குழந்தையோட உறுப்புகள் எப்படி இருக்கும்னு வருது. ரொம்பவே நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கறது ஒன்று. முதல்ல செல்ஃப் மெடிகேஷன் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி அவாய்டட். அவங்க என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட ஒரு மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இந்த பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ இல்லை பீரியட்ஸ் முன்னாடியே வரணுன்றதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறதோ உங்களோட கம்ப்ளீட் அந்த ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன் பேலன்ஸை உடைக்கும். ஸோ அந்த டேப்லெட்ஸ் நாங்கள் கொடுக்கறது கரெக்டாக அந்தந்த டைமுக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ சே ஒரு ஃபங்க்ஷன் வருது உங்கள் வீட்டில், உங்களுக்கு இந்த இல்லை பூஜை இருக்குது, அதான உங்களுக்கு இந்த பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னா அந்த டேப்லெட்டை மினிமம் ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே ஆரம்பித்து ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 10 நாளோ 15 நாளோ அதை நாங்கள் எடுத்துக்க சொல்லுவோம். இல்லை ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணுங்கள், வித்இன் 1 வீக் பீரியட்ஸ் வரும்னு சொல்லுறதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது. ஸோ காரணம் தெரியாமல் நீங்களாக டேப்லெட்ஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் மருத்துவரை அணுகி அங்கே கொடுக்குற பர்டிகுலர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில டேப்லெட்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டுமே இருக்கிற டேப்லெட்ஸ், சில டேப்லெட்ஸ் ஈஸ்ட்ரஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான், அதாவது 2 ஹார்மோன் இன்வால்வ் ஆன டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ்லேயே ரொம்ப ஹை டோஸ் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் இருக்குது, ரொம்ப லோ டோஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு என்ன பிரச்சனைனும் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அட்லீஸ்ட் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், டாக்டரை அணுகாமல் எந்த டேப்லெட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பீரியட்ஸ் ரெகுலரைசேஷனுக்கோ இல்லை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ கேட்காம டாக்டர் அணுகாமல் போடாதீங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ரெகுலராக வரலை அப்படின்னா திருப்பியும் நாங்கள் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து தான் அதை நாங்கள் ரெகுலரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வெயிட் போடுறது இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுறாங்க பேஷண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களே உருவாக்கிக்காதீங்க, உங்கள் டாக்டரை அணுகுங்க, அவங்க உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.